புத்தாண்டு தினத்தில் நுழையும் இந்தியாவின் பாரிய போர்க்கப்பல் தவறான பொறிமுறையை கையாண்டுள்ள அரசாங்கம் கொழும்பிலிருந்து ஜால் நோக்கிச் சென்ற ரயிலில் இயந்திர கோளாறு பயணிகள் அசௌகரியம் நாட்டில் என்ன நடக்கும் எப்போது நடக்கும் என்று எவருக்கும் தெரியாத நிலை ரிஷாட் தெரிவிப்பு மதுபோதையில் மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர் ஜானையுடன் மோதி விபத்து கோவிட் மரணங்களின் எண்ணிக்கை அறுநூறை கடந்தது சஹரானின் செயற்பாடுகளுக்கு உறுதுணையாக முன்னாள் அமைச்சர் ராவ் ஹாக்கிம் இருந்துவிட்டு சமூகத்தின் மீது பழி போடுவதை ஏற்க முடியாது என உலமா கட்சி தலைவர் மௌலபி முபாரக் அப்துல் மஜித் தெரிவித்துள்ளார் மேலும் ஆம்பாறை மாவட்டம் கல்முனையில் அமைந்துள்ள உலமா கட்சி அலுவலகத்தில் கடந்த திங்கட்கிழமை இரவு பத்து மணியளவில் இடம்பெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் குறிப்பிட்டுள்ளார் சஹரானின் செயற்பாடுகளுக்கு உறுதுணையாக முன்னாள் அமைச்சர் ரவ்ஹாக்கிம் இருந்துவிட்டு சமூகத்தின் மீது பழி போடுவதை ஏற்க முடியாது காத்தான்குடி பகுதியில் குழப்பவாதியாக இருந்த சஹரானுக்கு கைகொடுத்து தேர்தல் காலங்களில் ஒப்பந்தம் மேற்கொண்டிருந்ததை நாம் கண்டிருந்தோம் அவ்வாறு பிள்ளைகளை செய்துவிட்டு கூலிக்கு செயற்பட்ட குழு உருவாவதற்கு சமூகத்தில் உள்ளவர்கள்தான் காரணம் என கருத்துக்களை அவர் பரப்புவதை ஏற்க முடியாது இவரது பேச்சுக்களை பார்க்கின்ற போது அவருக்கு சரியான விளக்கங்கள் இருக்கின்றதா என்பது தெரியவில்லை வளமையாகவே ரவ்ஹாக்கிம் பேசுகின்ற போது என்ன பேசுகின்றார் என்பது யாருக்கும் புரியாது எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இஸ்லாமிய அடிப்படைவாத செயற்பாடுகளை இல்லாதொழிக்க நாட்டு மக்கள் பாதுகாப்பு தரப்பினருக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் அடிப்படைவாத கொள்கை எவ்வழியில் தோற்றம் பெற்றாலும் அதற்கு இடமளிக்க முடியாது என பொதுமக்கள் பாதுகாப்பு அட்மிரல் சரத் வீரசேகர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறைப்பிட்டுள்ளார் அவர் மேலும் குறிப்பிடையில் ஐஎஸ்ஐஎஸ் அடிப்படைவாதம் மகாப்வாதம் சல்விவாதம் என மதம் மற்றும் கொள்கையை அடிப்படையாக கொண்டு அடிப்படைவாதம் காணப்படுகின்றது உருவ வழிபாடுகளுக்கு இவர்கள் முழுமையாக எதிர்ப்பை வெளிப்படுத்துகின்றார்கள் தங்களின் மத கொள்கையினைப் பரப்புவதற்கு பிற மதங்களை கொள்வது சரி என்ற நிலைப்பாட்டில் உள்ளார்கள் அடிப்படைவாதத்தை இல்லாதொழிக்க அரசாங்கம் சிறந்த நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றது இதற்கு பொதுமக்களின் ஒத்துழைப்பு அவசியமானது பாதுகாப்பு தரப்பினராலும் புலனாய்வு பிரிவினராலும் அடிப்படைவாதத்தை இல்லாதொழித்து தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியாது அடிப்படைவாதம் தொடர்பில் நாட்டு மக்கள் பாதுகாப்பு தரப்பினருக்கு உரிய தகவல்களை வழங்க வேண்டும் தீவிர மத கொள்கையினை உடையவர்கள் ஒரு கட்டத்தில் அடிப்படைவாதிகளாக மாற்றமடைகின்றார்கள் இறுதியில் பயங்கரவாதிகளாக தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கின்றார்கள் ஏப்ரல் இருபத்தி ஒன்று குண்டு தாக்குதல் இவ்வாறான பின்னணியில் நடத்தப்பட்டது ஏப்ரல் இருபத்தி ஒன்று குண்டு தாக்குதலுடன் தொடர்புடையவர்களை சட்டத்தில் முன்னிலைப்படுத்த அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது அடிப்படைவாத தாக்குதல்கள் நாட்டில் எதிர்காலத்தில் இடம்பெறாத அளவிற்கு கடினமான பல தீர்மானங்களை நேரிட்டுள்ளது குண்டு தாக்குதலுடன் தொடர்புடையவர்களை சட்டத்தில் முன்னிலைப்படுத்த அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது அடிப்படைவாத தாக்குதல்கள் நாட்டில் எதிர்காலத்தில் இடம்பெறாத அளவிற்கு கடினமான பல தீர்மானங்களை எடுக்க நேரிட்டுள்ளது ஏப்ரல் இருபத்தி ஒன்று குண்டு தாக்குதல் தொடர்பிலான விசாரணை அறிக்கை குறித்து எதிர்த்தரப்பினர் மாறுபட்ட பல கருத்துக்களை தெரிவித்துள்ளார்கள் குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் ஏதேனும் தகவல்கள் அறிந்திருந்தால் அதனை பாதுகாப்பு தரப்பினருக்கு ஆர்விக்குமாறு குறிப்பிட்டோம் ஆனால் எதிர்த்தரப்பினர் இதுவரையில் எந்தவிதமான முறைப்பாடுகளையும் முன்வைக்கவில்லை ஏப்ரல் இருபத்தி ஒன்று குழு தாக்குதல் தொடர்பிலான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கையினையும் அரசியல் தேவைக்காக எதிர்க்கட்சியினர் பயன்படுத்திக் கொள்கின்றார்கள் என்றார் இந்திய கடற்படைக்கு சொந்தமான ராஜ்புத் வகுப்பின் ஐந்தாவது கப்பலான ராண் விஜய் கப்பல் இன்றைய தினம் கொழும்பு துறைமுகத்திற்கு பிரவேசிக்க உள்ளது இலங்கை மக்களின் புத்தாண்டுக்கான ஒத்துழைப்பு மற்றும் ஒற்றுமை செய்தியுடன் ராண் விஜய் கப்பல் நாட்டுக்குள் பிரவேசிக்க உள்ளதாக இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் அறிக்கையொன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது இந்த கப்பல் கடற்படைக்கு சொந்தமான பிரபல கப்பலாக கருதப்படுவதுடன் நீர்மூழ்கி மற்றும் ஏவுகணை எதிர்ப்பு கட்டமைப்புகளையும் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த கப்பலின் கேப்டனாக நாராயணன் ஹரிஹரன் கடமையாற்றுகின்றார் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் நெருக்கமான கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பை வளர்க்கும் நடவடிக்கையாக ராஜ்புத்வாக பின் ஐந்தாவது கப்பலான ரன் விஜய் இலங்கை வரவுள்ளதாக இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழங்குவதற்கு அரசாங்கம் எடுத்த முடிவுக்கு மக்கள் விடுதலை முன்னணியே பாராட்டு தெரிவித்துள்ளது இருப்பினும் அதனை வழங்குவதற்கு அரசாங்கம் எடுத்த பொறிமுறை தவறானது என அக்கட்சியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் குறித்த முடிவு புத்தாண்டு வருவதற்கு மூன்று நாட்களுக்கு முன்னர் அறிவிக்கப்பட்டது என்றும் இது அரசாங்கத்தின் இயலாமையை காட்டுகின்றது என்றும் குற்றம் சாட்டியுள்ளார் ஆயிரம் ரூபாவுக்கு அத்தியாவசிய பொருட்களை பெற்றுக்கொள்ளல் உட்பட பல்வேறு தோல்வியுற்ற முயற்சிகளில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழங்குவதற்கான முடிவு எட்டப்பட்ட நேரத்தில் அரசாங்க விடுமுறை அறிவிக்கப்பட்டது என்றும் நாடு பொருளாதாரம் அல்லது மக்கள் மீதான அக்கறை குறித்து அதிகாரிகளுக்கு புரிதலில்லை என்பதை இந்த முடிவு காட்டுகின்றது என்றும் அனுரகுமார திசாநாயக்கு தெரிவித்துள்ளார் கொழும்பிலிருந்து ஜாழ்பாணம் நோக்கிச் சென்ற ஜால்தேவி புகையிரதம் இயந்திர கோளாறு காரணமாக ஓமந்தை நிலையத்தில் நிறுத்தப்பட்டுள்ளது கொழும்பிலிருந்து நேற்று காலை ஆறு இருபத்தி ஐந்து மணியளவில் புறப்பட்ட ஜால்தேவி புகையிரதம் வவுனியா ஓமந்தையைக் கடந்து புளியங்குளம் நோக்கி சென்று கொண்டிருந்த போது இயந்திர கோளாறு ஏற்பட்டது இதனையடுத்து குறித்த புகையிரதம் இழுத்து வரப்பட்டு ஓமந்தை நிலையத்தில் நிறுத்தப்பட்டுள்ளது இதனால் குறித்த புகையிரதத்தில் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி கொடிகாமம் உள்ளிட்ட வடக்கின் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்ற பயணிகள் பலரும் ஓமந்தையில் தங்கியுள்ளனர் அவர்களை கொழும்பிலிருந்து ஜால் நோக்கி செல்லும் அதிவக சொகுசு புகையிரதத்தில் மாற்றி அனுப்புவதற்கான நடவடிக்கைகளை புகையிரத திணைக்கள அதிகாரிகள் மேற்கொண்டிருந்தனர் இந்த நாட்டில் என்ன நடக்கும் எப்போது நடக்கும் என்று எவருக்கும் தெரியாத அச்சமான சூழலை அரசு ஏற்படுத்தியிருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசார்ட் பதியுதீன் தெரிவித்துள்ளார் பவுனியாவிற்கு நேற்று விஜயம் செய்த அவர் பல்வேறு கிராமங்களுக்கு பயணம் செய்து மக்களை சந்தித்தார் இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர் எப்படியாவது என்னை சிறையில் அடைக்க வேண்டுமென்று எத்தனையோ பொய்க் குற்றச்சாட்டுகள் முறைப்பாடுகளை செய்தும் பலன் கிடைக்காத போது மன்னாருக்கு வாக்காளர்களை பேருந்தில் அழைத்துச் சென்ற விடயத்தை முன்னிறுத்தி என்னை சிறையிலே அடைத்தார்கள் அதன் பிறகும் தொடர்ச்சியான சதிகளை இந்த அரசு செய்து கொண்டே இருக்கின்றது குறிப்பாக கோவிட் தொற்று நோயினால் இறப்பவர்களின் சடலங்களை பலவந்தமாக எரிக்கும் சதியினை இந்த அரசாங்கம் செய்தது எமது கருத்துக்களை மக்களின் வேதனைகளையும் அவர்கள் பொருட்படுத்தவில்லை ஜெனீவாவில் இந்த விடயம் இடைநிறுத்தப்பட்டது அதன் பிறகு தமிழ் பேசும் சமூகம் சார்ந்து பேசுபவர்களின் குரல்களை நசுக்கும் சதி நடந்து கொண்டிருக்கின்றது கடந்த மாதம் அசாத் சாலியை கைது செய்தார்கள் அதேபோல அரசாங்கத்தின் பிழையான நடவடிக்கைகளை எதிர்த்து பேசுகின்ற அசலு சம்பந்தர்கின்ற சிவில் அமைப்பைச் சேர்ந்தவரை கைது செய்திருப்பதாக அறிகின்றேன் இந்த நாட்டில் என்ன நடக்கும் எப்போது நடக்கும் யாருக்கு நடக்கும் என்ன செய்வார்கள் என்பது தெரியாது அந்த வகையில் நான் சிறையில் இருந்தபோது எனக்காக மன்றாடிய அனைத்து மக்களுக்கும் நான் நன்றியுள்ளவனாக கடமைப்பட்டுள்ளேன் என தெரிவித்துள்ளார் திருகோணமலை கோமரங்கடவல போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கிவுலகட பகுதியில் மது மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர் ஜானையுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் படுகாயமடைந்த நிலையில் திருகோணமலை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் குறித்த விபத்து நேற்றிரவு ஒன்பது முப்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளது இவ்வாறு படுகாயமடைந்தவர் கோமரங்கடவுல அடம்பன் பகுதியைச் சேர்ந்த சிவில் பாதுகாப்பு உத்தியோகத்தராக கடமையாற்றி வரும் மூன்று பிள்ளைகளின் தந்தையான எம் குணசேகர் வயது நாற்பத்தி மூன்று என்பவர் ஆவார் புத்தாண்டை முன்னிட்டு தனது நண்பர்களுடன் மது அருந்திவிட்டு மோட்டார் சைக்கிளில் அவரது வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தபோது போது வீதிய கடக்கம் உட்பட்ட ஜானையுடன் மோதியதில் இவ்விபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் அவரது மோட்டார் சைக்கிள் ஜானையின் தாக்குதலினால் சேதமாக்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவிக்கப்படுகின்றது நாட்டில் கோவிட் நைன்டீன் நோய் தொற்றினால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை அறுநூறை கடந்துள்ளது நாட்டில் மேலும் நான்கு கோவிட் மரணங்கள் பற்றிய விவரங்களை அரசாங்க தகவல் திணைக்களம் வெளியிட்டுள்ளது இதன்படி நாட்டில் இதுவரையில் கோவிட் தொற்று காரணமாக உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை அறுநூற்றி இரண்டாக உயர்வடைந்துள்ளது